கூட ஒரு சூப்பரான செலிபிரிட்டி தான் இருக்காங்க. சிங்கர் பிருத்வி தான் நம்ம கூட இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? சூப்பர். அண்ட் ஃபர்ஸ்ட் படமே பார்த்தீங்கன்னா தல அஜித் அண்ட் யுவன் சங்கர் ராஜா. ஸோ பிரம்மாண்டமோ பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தில் வந்து தல அஜித் அண்ட் வித்யா பாலன் இவங்க ரெண்டு பேரோட அந்த ரொமான்ஸ் பார்க்குறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான சாங் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ இதுக்கான அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்கு அதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் மாதிரி ஐ டென்ட் லைக் கோ கிவ் டெமோஸ் எல்லாம். ஸோ நான் வந்து அடுத்த சோஷியல் மீடியா இருக்கும். ஸோ ஐ பில்ட் அ குட் சோஷியல் மீடியா ப்ரொஃபைல். அதனால் ஸ்லோலி ஸ்லோலி நம்ம ஏன்னா இங்கிலீஷ் சிங்கர் தான். ஸோ ஸ்லோலி ஸ்லோலி தமிழ் சாங்ஸும் போட ஆரம்பிச்சேன், ஃபிலிம் மியூசிக் போட ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து ஐ யூஸ் டு புட் அ லாட் லைக் மெயினாக என்னோடய ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா என்னோடய தமிழ் மியூசிக் ப்ரொக்கு தான் ஜாஸ்தி லைக்ஸ் கமெண்ட்ஸ் வியூஸ் தான் வந்துருக்கு. என்னோடய ப்ரொஃபைலில் வந்து 40,000 வியூஸ் தான் வந்துருக்கு என் தமிழ் மியூசிக் தான். ஸோ அனுப்பிச்சு அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு தமிழ் பேச வரும் நல்லா. ஸோ நான் சடச்சு நினைக்கிறேன். அப்போ ஐ சட சென்னிங் டு ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ். எனக்கு சும்மா அனுப்புவேன், எனக்கு பார்ப்பாங்களோ பார்க்க மாட்டாங்களோ சும்மா அனுப்புவேன். அப்படி வந்தது தான் அதுலாது. ஸோ இட் வென்ட் டு யுவன் சார், அவர் பார்த்தார். ஸோ அப்படி தான். ஸோ யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு மியூசிக் கம்போசிங்கில் பாடுறதே பெரிய விஷயம். அண்ட் அவரோட சேர்ந்து நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ அது வந்து என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு தருணம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இட் வாஸ் ரொம்பவே ரொம்ப நர்வஸாக தான் இருந்தேன், பட் இட்ஸ் வெரி ஹாப்பி. வென் கேம் ஆட் வாஸ் வெரி ஹாப்பி. பட் தென் ரொம்ப இட் வாஸ் வெரி ஸ்கேரி. ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். பட் தென் இப்போது ரெஸ்பான்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் இட் இஸ் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐ ஆக்சுவலி காட் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து பிருத்வி யார், இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிருத்வி யார் அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த சாங் பாடியிருக்கீங்க இல்லையா, எங்களுக்காக வந்து அந்த ரெண்டு லைன் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நானே ஒரு 50-60 தடவை கேட்டுட்டாங்க படம் அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். சரி, எங்களுக்காக ரெண்டு லைன் பாடுங்க. ஸ்டார்டிங் வந்து கர்நாடிக், அதில் தான் இருந்தீங்க. ஒரு சென்னை பக்கா சென்னை பொண்ணுங்க. ஸோ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி தமிழ் ஆளுக்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஆட்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்களா? இல்லை, தே டூ கிவ். பட் ஐம் ஸோ ஹாப்பி தட் ஐ காட் இட். அவ்வளோ வெரி வித் லைக் காட்ஸ் கிரேஸ் மாதிரி தான். பிகாஸ் எனக்கு ஐ ஹேட் அ வெரி லோ ஃபேஸ் ஃபார் லைக் ஒரு 3 இயர்ஸ். ஸோ திஸ் இஸ் லைக் மை ஃபர்ஸ்ட் திங் தட் ஐவ் டன் லைக் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இட்ஸ் ஆல்சோ லைக் பை லாட் ஆஃப் பீப்புள். கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னையும் சில பேருக்கு பிடிச்சிருக்கா இருந்துச்சு. ஸோ ஸோ வந்து ரெக்கார்டிங்குள்ளே போகும்போது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு? ஸோ அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு ரெக்கார்டிங் அன்றைக்கி ரெக்கார்டிங் இல்லை. ஸோ அட் ஜஸ்ட் மீட் தான் பண்ணி பேசி எல்லாம் அவரை பற்றி என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டார். மை இன்ட்ரெஸ்ட், வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஐ சிங், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே தான் ஐ திங்க் நெக்ஸ்ட் டே தான் ரெக்கார்டிங் இருந்துச்சு. ஸோ அப்போ மீட் பண்ணி டியூன் காமிச்சார். டியூன் காமிச்சிட்டு மேபி சிங் வித் த டியூன். அப்போ அவர் பாடினது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஹீ மேட் மீ சிங் வித் த டியூன். ஒரு 3-4 times பாடினதுக்கப்புறம் எனக்கு டியூன் ஃபெமிலரைஸ் ஆனோடனே ஒரு வாட்டி தனியாக பாட சொன்னார், பாடி காமிச்சேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ரூம்குள்ளே போட்டு கூப்பிட்டு போயிட்டா ரெக்கார்ட் ஐ மீன் ரெக்கார்டிங் ரூம் வாஸ் தனி ரூம். ஸோ அது தனி ரூம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப பயமாயிடுச்சு, அநியாயத்துக்கு பயமாயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு 2-3 times நல்லா சொதப்பினேன். ஏன்னா அவ்வளோ பயம், ஸ்டார்டிங் எல்லாரும் பண்ணுறது தான் அது. நல்லா சொதப்பினே, ஐயோ எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டராக ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு, பயப்படாது, இட்ஸ் ஓகே. ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம் இல்லை. யுவன் சார் முன்னாடி என்ன பாட சொன்னால் எனக்கு அவ்வளோ பயம். ஃபேவரட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ்? ஃபேவரட் ஆக்டர் ஐ திங்க் சூப்பர் ஸ்டார். இப்போ தான் தளபதி சொன்னீங்க, பட் தென் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி வருமா? நீங்கள் வந்து தளபதி ஷாஜகான் படத்தில் ஷாஜகான் அங்கிள்னு சொன்னீங்க. நாங்களாம் அந்த படத்தை பார்த்து அழுதோம் கிளைமேக்ஸில், தெரியும். இன்னைக்கு வரையும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பார்த்தாலே எனக்கு இது வந்துடும். ஸோ ஆக்ட்ரஸ் சொல்லிவிடுங்க. நயன்தாரா? ஸோ எதுவும் நயன்தாரா, எனக்கு அவங்க மட்டும்தான் ரொம்ப லியலாக இருக்கிற மாதிரி. அவர் ஆக்டிங் ஃபெனாமினல், சான்ஸே இல்லை பிச்சுக்கும். ஃபேவரட் வந்து டைரக்டர் யார் சொல்வீங்க? லார்ட்ஸ் அவர் ஆக்டிங். ஸோ ஃபேவரட் சிங்கர் யார்? ஐ திங்க் சித் ஸ்ரீராம். சித் ஸ்ரீராம் சாங்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார். ஸோ உங்களுக்கு வந்து கர்நாடிக் ரேப் அதுக்கப்புறம் மெலடி ஃபோக் நாள் கொடுக்குறாங்க, எது பாடுவீங்க? கர்நாடிக் ரேப், மெலடி ஃபோக், அட்
திங்க் ஐ சிங் மலையாளம். ஆ ஃபேவரட் பிளேஸ் இன் சென்னை எது? பசனகர் பீச். ஆ ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? யுவன் சங்கர் ராஜா. ஃபேவரட் சாங்? ஐ திங்க் ஐ ஹம் லைக் எ லாட் ஆஃப் ஹிப் ஹாப் தமிழ் சாங்ஸ். நீங்க என்ன தல ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? ஹாய் கைஸ், டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம் ஆன் யூடியூப்.